ரத்தன் டாடா அண்ட் டைகர் குளோபல் பேக்டு கம்பெனியோட அப்ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ல இப்பவும் ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங்க்கு 5 டைம்ஸ் வரையும் மார்ஜின் கொடுக்கறாங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம்க்கு AMC சார்ஜஸ் கிடையாது. பிளஸ் 30,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஒரு ஐபிஓ வந்து வருது. ஸோ அந்த ஐபிஓ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஐபிஓ வந்து 30th வந்து வருது, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ வந்து எப்படி இருக்கும், இதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்றத பத்தி பார்க்கலாம். சக்தி வீல் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ ஐபிஓஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பேடிஎம்ல வந்து அடி வாங்கினால இப்ப எல்லாம் கொஞ்சம் பயத்திலயே இருப்பாங்க. ஸோ இந்த ஐபிஓ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த ஐபிஓ வந்து இப்போ 30th வந்து இதுவாகுது, ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதோட இது எப்படி இருக்கும், இது ரேட்ஸ் எல்லாம் வந்து கம்மியா தான் இருக்கா, இது பண்ணலாமா, பண்ணாலும் ஃபியூச்சர் நல்லா இருக்குமா எப்படின்னு சொல்லுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா, இந்த பேடிஎம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய பயத்தை உருவாக்கிருச்சு. என்ன ரீசன்னா, அந்த ஆக்சுவலி இந்த பேடிஎம் இறங்கினதுக்கு முதல்ல ஒரு தெளிவான ஒரு ரீசன் வந்து தெரியவே இல்லை மக்களுக்கு. என்னன்னா, நெட் அசட் வேல்யூ பாத்தீங்கன்னா 1500 ஒர்த்து தான் அந்த பேடிஎத்தோட நெட் அசட் வேல்யூ. ஆனா வந்து அவங்க பிரைஸ் கோட் பண்ணது 2500 ரேஞ்சில வந்து கோட் பண்ணதுனாலதான் மெயினா வந்து இறங்கினதுக்கான ரீசன். அடுத்து வந்து இது கோஸ்டாக் மார்க்கெட்லயே ஆகட்டும், கிரே மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் பிரீமியம்ல தான் போயிட்டு இருந்திருக்குது. ஸோ பெரிய பிரீமியம் நடக்கல. அதுல இன்ஸ்டிடியூஷனல்ஸ் பையர்ஸ் வந்து நிறைய வந்து பண்ணல, அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவே இல்லை. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் தான் நடந்திருக்குது. அதனால அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அது போட்டி இல்லைன்னு தான் சொல்லலாம். இது வந்து பேடிஎம் வந்து இ காமர்ஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அது ஸ்டார்டிங்ல வந்து வந்ததுனால அப்ப வந்து பெரிய ஃபேமிலியரா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் மோர் காம்படிஷன் இருந்துச்சு, அது அமேசான் வந்துருச்சு, பிளிப்கார்ட் வந்துருச்சு, ஏகப்பட்ட இ காமர்ஸ் பிசினஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பேசிஸ்ல பார்க்கும்போது அவங்க ரெவன்யூ இ காமர்ஸ் பிசினஸ்ங்கும் போது அது ஒரு நெகட்டிவான விஷயம் தான். ஓவரால் இன்ஸ்டியூஷனல் பயரும் கிடையாது, தென் வந்து மார்க்கெட்ல வந்து பெரிய டைம்ல சப்ஸ்கிரிப்ஷனும் ஆக கிடையாது. அதெல்லாம் வந்து பிரீமியம் வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1500 ரேஞ்சில் தான் இருந்திருக்குது. இது ஓவராலா பார்த்தா ஒரு பெரிய இது கிடையாது, அதனாலதான் பிக் ஃபால்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஜொமோட்டோலாம் வந்துச்சு, அதெல்லாம் சூப்பரா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டவுன் சைடு வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டியா நடந்தது பேடிஎம். அதை கண்டு மக்களுக்கு ஜென்ரலாவே ஐபிஓ போனாவே பயம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து ஸ்டார் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா அது பேக்ரவுண்ட் எப்படி, இது வந்து கண்டிப்பா இந்த ஐபிஓ இதே மாதிரி நடந்துருமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஸ்டார் ஹெல்த் வந்து என்ன மாதிரி கம்பெனி, அது என்ன மாதிரி ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி, ஃபியூச்சர் என்ன இருக்கும், தென் இதை எவ்ரி திங் வந்து கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டார் ஹெல்த் பாத்தீங்கன்னா 2006 கார்பரேட் பண்ண கம்பெனி தான் இந்த கம்பெனி. இது ஓவராலா மார்க்கெட் ஷேர்னு பாத்தீங்கன்னா 15.8% வந்து மார்க்கெட் ஷேர் இருக்குது. இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா குரூப் பாலிசி அண்ட் ரீட்டைல் பாலிசி ரெண்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல மெயின் வந்து ஹெல்த் ஓரியன்ட் பாலிசி தான் இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். இந்த ஹெல்த் பாலிசியில இண்டிவிஜுவல் அதாவது ரீட்டைலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 89.3% வந்து அவங்களுடைய வந்து மேக்சிமம் பார்த்து ரெவன்யூ எடுத்திருக்காங்க. குரூப் பாலிசியில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10.7% வந்து அவங்களுடைய ரெவன்யூ கிடைச்சிருக்குது. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஹெல்த் கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஓரியன்டெடுங்கிறதுனால இது ஹெல்த் ஹாஸ்பிட்டல்ஸ் நெட்ஒர்க் மட்டும் 11,778 ஹாஸ்பிட்டல வந்து லிங்க் பண்ணிருக்காங்க. இந்த பிசினஸ் வந்து இன்சூரன்ஸ் பிரான்ச்சஸ் மட்டும் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா 25 ஸ்டேட்ல இருக்குது. இதனுடைய டோட்டல் பிரான்ச்சஸ் வந்து 779 பிரான்ச்சஸ் வந்து டோட்டல் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த ஸ்டார் ஹெல்த் கம்பெனி டோட்டலா என்ன ஐபிஓ என்ன வேல்யூக்கு வந்து இப்ப வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா 7,500 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. இது ஒரு பிக்கஸ்ட் ஐபிஓன்னு கூட சொல்லலாம், அதாவது லார்ஜஸ்ட் ஐபிஓல தேர்ட் பிளேஸ்ல வரக்கூடிய ஐபிஓ. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பேடிஎம் பிக்கஸ்ட் ஐபிஓ தான் வந்துச்சு, பட் ஆனா வந்து பெரிய லெவல சக்சஸ் ஆகல. ஆனா ஜொமோட்டோ பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல நல்லா தான் வந்து ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டு வர ஒரு பிக்கஸ்ட் ஐபிஓன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டார் ஹெல்த் சொல்ல முடியுது. இப்ப கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்றது 7,500 கோடி இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து 18,300 கோடி டு ஒரு அந்த ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். இது மெயினா வந்து பேங்கர் கூட டை அப் பண்ணி இவங்க வந்து கம்மிங் 30th வந்து டிசம்பர் அப்போ வந்து இவங்களுடைய ஐபிஓ ஓபன் பிரைஸ் வரப்போகுது. இதனுடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 900 ரூபீஸ் போக போகுது. 900 ரூபீஸ் கோட் பண்ணிருக்காங்க. இதுல எம்ப்ளாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் தராங்க. எம்ப்ளாயின்னா ஸ்டார் ஹெல்த் எம்ப்ளாயிஸ் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு மட்டும். இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒர்த்துன்னு பார்த்தோம்னா 51,000 கோடி வந்து இந்த கம்பெனியோட ஒர்த்து, அதாவது 7 பில்லியன் ஒர்த்துன்னு சொல்லலாம் இது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒரு கம்பேரிட்டிவ் போட்டி கம்பெனியா பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து பாலிசி பசார், பாலிசி பசார் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இ காமர்ஸ் ஒன்லி ஃபார் இன்சூரன்ஸ். இது ஒரு பிக்கஸ்ட் கம்பெனி தான். இது வந்து எஃபி ஃபின்டெக்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி தான் வந்து பாலிசி பசார் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒர்த்த பார்க்கும்போது 59,824 கோடி,
பட் அவங்க இ காமர்ஸ் பிசினஸ் ஃபார் ஆல் பாலிசி, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி, ஜென்ரல் பாலிசி இதான் பண்றாங்க. ஆனா ஒரு ஹெல்த் ஓரியன்ட் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியில வந்து ஒரு 50,000 க்ரோஸ்க்கு மேல இருக்கிற ஒரு கம்பெனி ஸ்டார் ஹெல்த்ங்கிறது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பட் இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு ரூமர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா ஐபிஓல வந்து ராகேஷ் ஜுன்ஜின்வாலா வந்து 2,000 கோடி வந்து இப்ப வந்து பிளாக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான். பட் இது ஒரு ரூமர்ஸ் தான், இது கன்ஃபார்ம் நியூஸ்னு எடுத்துக்க முடியாது. நம்ம இது ஓகே, இது ஒரு பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எம்ப்ளாயிஸ் இல்லாம மத்தவங்களுக்கு ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கவங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5,500 கோடிக்கு அப்ளை பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பீதி தான், பெரிய ஃபால் ஆயிடுச்சு, இது மேல ஐபிஓ இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டம் தான். பட் அந்த ஐபிஓ பண்றதுக்கு முன்னாடி, அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலா நான் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம்னா அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் என்னன்னு பாக்கணும், லாஸ்ட் பினான்சியல் ரிப்போர்ட் பாக்கணும். இதெல்லாம் பார்க்காத ஒரு வித்தவுட் ஃபண்டமெண்டல்ல பண்றது, ரெண்டு வந்து மார்க்கெட்ல வந்து எப்படி ஐபிஓ வந்து அடுத்து வர நாட்கள்ல போகுங்கிறது வந்து ஈஸியா வந்து ஓபன் சோர்ஸ்லயே கிடைக்குது. நம்ம அடுத்தடுத்த இதுல அதான் சொல்ல போறோம் மெயினா, அதுதான் மெயினா பாக்கணும். இப்ப வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டார் ஹெல்த் கம்பெனி பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனியோட டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் பார்த்ததுல 2019ல் இது 1,286 கோடி ஆஃப்டர் டாக்ஸே ப்ராஃபிட் கொடுத்துருக்க கம்பெனி தான் இது. அது இல்லாம பாத்தீங்கன்னா 31 மார்ச் 2020ல் பாத்தீங்கன்னா 2,650 கோடி கொடுத்திருக்காங்க. இப்ப 31st மார்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா -8,255 க்ரோஸ் வந்து நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ நெகட்டிவ்ல தான் கொடுத்திருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணலாம்னா, அதுக்கப்புறமேட்டு இந்த கம்பெனி 30th டிசம்பர் 2021ல் பாத்தீங்கன்னா 3,800 கோடி வந்து ரெடியூஸ் ஆயிருக்குது. பட் ஓவராலா பார்க்கும்போது இந்த கம்பெனியோட க்ரோத்ங்கிறது ஹெல்த் ஓரியன்ட் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால டெஃபினட்டா இப்ப வந்து இருக்கிற சுச்சுவேஷன்ல எல்லாத்துக்கும் தேவைப்படுறது வந்து ஹெல்த் ஓரியன்ட் இன்சூரன்ஸ் தான். இப்ப வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல மேக்சிமம் பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய மேக்சிமம் கிளைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 99% வந்து கிளைம்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் கோவிட் பேஷண்ட்டுக்கு. அதனால இவங்களுடைய இப்ப வந்து ஜென்ரலா ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலினாவே கம்பல்சரி வந்து ஒரு ஹெல்த் பாலிசி இருக்கணும், நம்ம சேஃப்டிக்குனாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறது வெரி கிளியரா இருக்கிறாங்க. அந்த பிசினஸ்ல பார்க்கும்போது பெரிய லெவல்ல இவங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேமுக்கு இதை வந்து வாங்கி வைக்கலாமா தவிர, ஷார்ட் டைம் இப்ப நான் வந்து ஐபிஓ வந்த உடனே இமீடியட்டா எனக்கு வந்து பெரிய ப்ராஃபிட் வரணும், ஒரு 200% இல்ல சார் 100% எனக்கு டபுள் தி மணி ஆகணும், இல்ல வந்து ஒரு 50% வரணும், இல்ல 30% வரவங்க இந்த பர்டிகுலர் ஐபிஓல வந்து அப்ளை பண்ணி இமீடியட்டா ஜாக்பாட் கிடைக்குங்கிறது வேண்டவே வேண்டாம். இதுல ஹையஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 100 ரூபா அதிகபட்சம் போகலாம், இல்ல 200 ரூபா போகலாம், அவ்வளவுதான் வந்து மேக்ஸிமம். ஏன்னா 900 ரூபீஸ் மார்க்கெட்ல போயிட்டு இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டாக் மார்க்கெட்லயும் சரி கிரே மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபீஸ் ப்ரீமியம் தான் இப்ப எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில பார்த்தா ஒரு 900ங்கிறது ஒரு 1,000 ரூபாய் கோட் ஆகலாம் ஓப்பனிங்ல, மேபி ஃபார் 1,100 வரைக்கும் போகலாம். இதுதான் மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ஓப்பனிங். பட் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ஓப்பனிங் வந்து டேட் வந்து பாத்தீங்கன்னா 30th கம்மிங் டிசம்பர் 30th, சாரி டிசம்பர் நவம்பர் 30th, டிசம்பர் 2ஆம் தேதி வந்து ஐபிஓ க்ளோஸ் பண்றாங்க. இதே வந்து இந்த பேசிக் அலாட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் தேதி அலாட் ஆயிடுது உங்களுக்கு. அதாவது அலாட் ஆகாத பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றது வந்து 8ஆம் தேதி கொடுத்துட்றாங்க. இந்த கம்பெனியோட கிரெடிட் ஷேர் வந்து எப்ப அக்கௌண்ட்ல வரும்னு பார்த்தோம்னா 9ஆம் தேதி அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும். ஐபிஓ வந்து மார்க்கெட்ல செகண்டரி மார்க்கெட்ல வரப்போற டேட் வந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இதனுடைய லாட் சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 16 குவான்டிட்டி வந்து மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். வேல்யூ வந்து 14,400 ரூபா ஒர்த்து வருது. ஒருத்தர் அப்ளை பண்ணா மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணா 16 குவான்டிட்டி அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல், அதாவது பிலோ 2 லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து 1,80,000 தான், 87,200 தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஆஃப் ஷேர் வந்து 208 ஷேர் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். அபோ அதாவது நான் இன்ஸ்டிடியூஷனல் இல்லாத பாத்தீங்கன்னா நான் இன்ஸ்டிடியூஷனல் இருப்பாங்க, தென் இன்ஸ்டிடியூஷன்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு மேல அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பீப்புள் வந்து ஒரு பேன் கார்டு ஹோல்டர் வந்து 1,87,200 பண்ணலாம்னு வச்சுக்கீங்களேன். இதுதான் ஓவர் வியூ. ஸோ இதை வந்து நம்ம எப்படி மார்க்கெட்ல வந்து இந்த ஐபிஓ பாக்குறது, அதுக்கு முன்னாடி வந்து இப்ப ஜென்ரலா வியூவர்ஸ் என்ன கேட்பாங்கன்னா இது எல்லாம் நம்ம கலெக்டபிளா சொல்லிட்டோம், இந்த சோர்சஸ் எல்லாம் எப்படி ஓபன் சோர்ஸ்லயே கிடையாது. கூகுள்ல போங்க, ஐபிஓ சென்ட்ரல் .in வெப்சைட் இருக்குது, ஐபிஓ சென்ட்ரல் .in வெப்சைட், அந்த வெப்சைட்லயும் அவைலபிள் இருக்கு. இது இல்லாம ஐபிஓ பத்தி தெரிஞ்சுக்கிறது கூகுள்ல ஐபிஓ ஃபைண்ட் ஐபிஓ, வேறு எந்த ஐபிஓ வந்து பெட்டரா இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய சைட் வருது. அந்த பர்டிகுலர் சைட்லயே உங்களுக்கு வந்து தெளிவா போட்டிருக்காங்க.
அதுல ஸ்டார்கில்ட் மட்டும் கிடையாது, வரக்கூடிய ஐபிஓஸ் எல்லாம் என்னென்ன வருது, இப்ப கோ ஃபேஷன் வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய, இப்ப கம்மிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா கோ ஏர் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஐபிஓஸ் வரப்போகுது, எவ்ரி திங் அவைலபிள். இதுல மெயினாக நாம வந்து வியூவர்ஸ் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஐபிஓ சென்ட்ரல் டாட் இன்ங்கிற வெப்சைட்ல போயிட்டு இந்த ஸ்டார்கில்ட் ஆகட்டும் எந்த ஐபிஓன்னு கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல கிரே மார்க்கெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரே மார்க்கெட்னா என்னன்னா, கிரே மார்க்கெட்டுங்கிறது இப்ப வந்து ஐபிஓ ஓபனிங் டேட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்டிங் ஆகி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல வந்து என்ன பிரீமியம் போகுதோ அந்த பிரீமியம் வந்து மேக்சிமம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோஸ்டா மார்க்கெட்டுங்கிறது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா வேணா ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வந்து அந்த சைட்லயே அவைலபிளா இருக்குது, இந்த ரெண்டையும் பாருங்க. அது மட்டும் இல்லாம டோட்டல் பேக்ரவுண்ட், அது ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணுங்க. அது எங்க கிடைக்கும், மார்க்கெட்ல இல்லாத பட்சத்துல எங்க கிடைக்கும்னா, அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிஜிஸ்டர் கம்பெனிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும், டோட்டல் போர்ட்டல். அதுல ஜஸ்ட் வந்து ஸ்டார் ஹெல்த்னு போடலாம், ஈவன் நாம எந்த கம்பெனியை பத்தி வேணாலும் நாம டவுன்லோட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் என்ன இருக்குது, இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன இருக்குது, எவ்ரி திங் வந்து அவைலபிளா இருக்குது. அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாவே அந்த கம்பெனியோட நெட் அசட் ஒர்த் தெரிஞ்சு போயிடும். அசட்டையும் பாத்துக்கலாம், பிளஸ் நம்ம இந்த மாதிரி வந்து கிரே மார்க்கெட்ல எவ்வளவு போகுதுன்னு பாத்துக்கலாம். இதன் ரெண்டையும் கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணிருந்தீங்கன்னா பேடிஎம் மாதிரி ஒரு நெகட்டிவான ஐபிஓல அப்ளை பண்ணிருக்க தேவையில்லை. இப்போ இது ஓரளவுக்கு ஒரு ரீசனபிளா இருக்குது, லாங் டைமுக்கு தாராளமா யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் கண்டிப்பா. ஓகே சார், ஸோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஐபிஓ வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ஸோ ஐபிஓ அந்த பேடிஎம் ஃபெயிலியர் ஆனதுனால இதுலாம் இது வந்து முதலீடு பண்றதுக்கு பயப்பட வேண்டாம், ஸோ இது வந்து ஓரளவு 1100 வரையும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு இருக்காரு. நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அரசி ஆராய்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ரத்தன் டாடா அண்ட் டைகர் குளோபல் பேக்டு கம்பெனியோட அப்ஸ்டாக்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ல இப்பவும் ஆப்ஷன் ட்ரேடிங், இன்ட்ரா ட்ரேடிங்க்கு 5 times வரையும் மார்ஜின் கொடுக்கறாங்க. இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க் மூலமா அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு லைஃப் டைம்க்கு ஏஎம்சி சார்ஜஸ் கிடையாது, பிளஸ் 30,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸ் ஃப்ரீ.